காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். ராஜீவ் கொலை கைதிகள் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற தமிழக அமைச்சரவையின் தீர்மானம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு 24 மணி நேரங்கள் கடந்துவிட்டது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது, அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் அதை கவர்னர் நிறைவேற்றித்தான், அதனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும், அதற்கு ஆதரவான முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும், தாமதிப்பதற்கு எந்தவித வழியும் இல்லை என்று அவர் பேட்டியளித்திருந்தார். திட்டவட்டமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்றாலும் கூட 24 மணி நேரங்கள் ஆகிவிட்டன, ஆளுநரிடமிருந்து எந்தவிதமான முடிவும் வரவில்லை. மாறாக அவர் சட்ட வல்லுநர்களோடு இதில் என்ன முடிவெடுக்கலாம் என்பது குறித்த வாய்ப்புகள் பற்றி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. 7 பேர் விடுதலைக்கு ஆளுநர் தயங்குகிறாரா? அவர் தாமதிப்பதற்கு என்ன காரணம்? அடுத்தபடியாக தமிழக அரசும் ஆளுநரும் என்ன செய்ய வேண்டும்? என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் நம்மோடு திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் திரு குறளார் கோபிநாதன் அவர்களும், அதே போல மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா சார்பில் கரு நாகராஜன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதாரணி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். நம்முடைய விவாதத்தை தொடங்கலாம். திரு கண்ணதாசன், 24 மணி நேரங்கள் கடந்துவிட்டது, ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் ஆளுநர் அறிவிக்கவில்லை. உடனடியாக ஆளுநருக்கு வேறு வாய்ப்புகளே இல்லை, அமைச்சரவை வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டால் அதை ஆளுநர் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு இருந்தால் அவர் ஏன் தாமதிக்கணும்? இல்லை, அப்படியெல்லாம் ஒரே நாளில் டெட்லைன் கொடுக்க முடியாது. ஆனால் தமிழக அமைச்சரவை மேற்கொண்ட அந்த தீர்மானத்தை, பிரிவு 161 கீழ் மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும். சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா திரும்ப ஒரு தடவை பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து அதுக்கு மேலே வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி அவர் திருப்பலாம். என்ன காரணங்கள் சொல்லி திருப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 435 இவங்க வந்து மத்திய அரசு வந்து இந்த வழக்கை நடத்தினது ஏஜென்சி, அதனால் நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவான விளக்கத்தை அளித்து விட்டது. 27 ஆண்டுகள் இது முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு தான் வாதங்கள் பெரும்பாலும் இருந்தது. என்ன கேட்டால், 161 இந்திய அரசமைப்பு சட்ட உறுப்பு இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஸ்டேட், ஒரு மாநில அரசனுடைய விருப்புரிமை அது. அதே மாதிரி சிறைத்துறை என்பது மாநில அரசனுடைய அதிகாரத்தின் கீழ் வருவது. அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசனுடைய அந்த பரிந்துரையை, அமைச்சருடைய பரிந்துரையை, சட்டப்படியான பரிந்துரையை ஏற்று செயல்பட வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு 1850 பேர் விடுதலை பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க, எம்ஜிஆர் அவருடைய 100 பிறந்தநாளை முன்னிட்டு. அப்போது கவர்னர் அதை திருப்பிட்டார். என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஜிஓவில் போடாதீங்க, ஒரே ஜிஓவில் போட வேணாம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுங்க அப்படின்னாங்க. அதில் சில அரசியல் இருந்தது, அது மத்திய அரசனுடைய உள்நோக்கங்கள் அதில் மிக தெளிவாக இருந்தது. இருந்தாலும் மாநில அரசு அவைகளையும் தவிர்த்து தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களும் போட்டு தனித்தனியாக ஒரு ஜிஓ போட்டு வெளியிட்டாங்க. இன்னும் வெளியே இன்னும் விடுதலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக காலதாமதம் ஏற்படுத்தலாமே தவிர, கவர்னர் இட் இஸ் அ பவுண்டட் டியூட்டி ஆஃப் த கவர்னர் டு அக்செப்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. திரு குறளார் கோபிநாதன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவின் சார்பில்? ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் நேற்றைக்கு சொல்லும்போது ரொம்ப திட்டவட்டமாக சொன்னார், வேறு வாய்ப்பே இல்லை கவர்னருக்கு, அதே போல் தாமதப்படுத்துவதற்கும் எந்த விதமான வழியும் இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தாமதப்படுத்துவதற்கு வழி இல்லை, வேறு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கும்போது அவர் ஏன் தயங்கணும், ஏன் சட்ட நிபுணர்களோடு ஆலோசிக்கணும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருதில்லை? இல்லை, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய அவர்கள் 27 காலம் சிறையிலே வாடியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக நிச்சயமாக அவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டிய நிலையிலே அனைத்து தமிழக மக்களும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2015 வருடம் ஒரு தீர்மானமே சட்டசபையில் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் கொண்டு வருகிற பொழுதே தெளிவாக சொன்னார்கள், அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கன்சல்டேஷன் என்று தான் இருக்கிறதே தவிர கன்சன்ட்டோ அல்லது கன்கரண்ட்டோ என்று இல்லை. அதனால் அவருடைய அனுமதி பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. எனவே 3 நாங்கள் அந்த தகவலை மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறோம். அந்த 3 அவர்கள் எதுவும் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றால் உடனடியாக நாங்கள் விடுவித்து விடுவோம் என்று சொன்னார்கள் புரட்சி தலைவி அம்மார்கள். அவசரமாக அப்பொழுது மத்தியிலே இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் அவருடைய கூட்டணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கினாங்க.
சோ இப்பொழுது இதுக்கு போய் திமுக 2014 கூட்டணி ஆட்சியா இருந்து அந்த சமயத்தில் நீங்க அப்ப ஜெயலலிதாவுக்கு 161 தெரியல, ஜெயலலிதாவுக்கு அதை எப்படி அந்த விடுதலை பண்ணணும்னு செய்ய தெரியாம பண்ணிட்டாங்க. நீங்க அந்த சமயத்தில் நீங்க கூட்டணி இருந்தீங்க, நீங்களும் தானே சேர்ந்து 13லயே வெளியே வந்தாச்சு. நாங்க ஏன் தேவையெல்லாம் பேசுறீங்க? இத போய் அரசியல் படுத்துறீங்க. 2014ல நீங்க அரசியல் படுத்துறீங்க. அரசியல் பேசுறீங்க வச்சுங்க, ஜெயலலிதா 161 பிரிவே தெரியாம விடுதலை பண்ண சட்டசபையில் 2014 வெளியே உணர்வு பண்ணியிருக்கலாம், ஆனால் சட்டசபையில் அறிவிப்பு பண்ணிட்டு விடுதலெலாம் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நான் இது இப்போ சொல்கிற வந்து கன்சல்டேஷன் சொன்னாங்கன்னு அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சா? ஏற்றுக்கல. மத்திய அரசு சொல்லிச்சு சொல்கிறேன், 2007 பேரைக்கும் அந்த தூக்கு தண்டனையில் இருந்து தூக்கு தண்டனை குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனு மெர்சி பெட்டிஷன் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கவர்னர் அதை ரிஜெக்ட் பண்றாரு. மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஹைகோர்ட் வந்து அரசாங்கத்தை கன்சல்ட் செய்யாம நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடக்கூடாது, ஆனால் அரசாங்கத்தினுடைய அனுமதியோட அவருடைய ரெக்கமெண்டேஷனோட தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்றோம்னா, இதுல இருந்து அப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இவங்க எப்படி அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த 3 பேருடைய தூக்கு தண்டனை குறைப்பதற்காக அவங்க அனுப்பல, ஒன்லி நளினிக்கு மட்டும்தான் அனுப்புகிறார்கள். அதுவும் ஏன்? காங்கிரஸார்கள் சொன்னதுனால அங்கே நான் வந்து பார்த்துக்கிட்டேன், அதன் கேட்டுக்கொண்டதன் பல நளினிக்கு அன்றைக்கு உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் அத்தனை பேருடைய தூக்கு தண்டனையும் குறைக்க வேண்டும், ஆயுள் தண்டனையை குறைக்க வேண்டும் நீங்க சொல்லியிருப்பீங்க. அன்னைக்கு சொல்லல. அப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, உங்களுடைய அரசியல் நோக்கம் என்னன்னா, உண்மையிலேயே அவர்களை என்ன பேசணும் அதையும் சேர்த்து சொல்லுங்க. சட்டசபையில் என்ன பேசணும் முன்னாடி நடந்த விஷயங்களை விட்டுலாம். இதே ஜெயலலிதா நளினியை விடுதலை பண்ண போறது என்ன பேசுறாங்கன்னு எடுத்து சொல்ல, நீங்க நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு சொல்லுங்க. 4 பேருக்கு கொடுத்த உடனே தூக்கல வச்சு ஜெயலலிதா விடுவிக்கலான அமைச்சரவை தீர்மானம் வரைக்கும் போய் ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு கட்டத்தில் நம்ம நிற்கும் போது அந்த மீண்டும் அந்த விஷயங்களை நம்ம பேச வேண்டும். இவைகள் எல்லாம் சென்ற பிறகுதான் இன்றைக்கு இவ்வளவு 2014 இருந்து இது தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இஷ்யூவை. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற உத்தரவு, தி கவர்னர் அக்கார்டிங் டு செக்ஷன் 161 தி கவர்னர் இஸ் அட் லிபர்டி டு டிஸ்போஸ் தி பெட்டிஷன் ஃபைல் பிஃபோர் ஹிம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இதற்கு கவர்னருக்கு வேறு வேலையே இல்லை. இதை தமிழக அரசு கொடுக்குற அட்வைசர் கேபினெட் மினிஸ்டர் ஒரு கூடி ஒரு முடிவு எடுத்து அதை கவர்னருக்கு அனுப்பும்பொழுது அதை அவர் ஒத்துக்கொள்ளவே வேண்டும். என்னென்னா, நம்மளுடைய சிஸ்டமே என்னென்னா, பிரிட்டிஷனுடைய கான்ஸ்டியூஷனுடைய பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிஸ்டமே இருக்கிறது. அங்கே என்னென்னா, தி அட்வைஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் இஸ் பேரமவுண்ட். இல்லை, அந்த ஒரு நிமிஷம், இப்போ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட் வருது. திரு தமிழ்மணி, இப்போது இந்த 161 மாநில அரசின் அதிகாரங்களை சொல்லும் சட்டமா, இல்லை ஆளுநருடைய அதிகாரங்களை சொல்லும் சட்டமா? ஆளுநருடைய பர்டனிங் பவர், மன்னிப்பளிக்க அதிகாரம். 161, 162 ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும். 162 ப்ரொவைசோவையும் சேர்த்து தான் படிக்கணும். 161 தனியாக படிக்க முடியாது. அது 163 மாநில அரசு எடுக்கிற முடிவு கவர்னர் கட்டுப்படணும்னு இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியை நீங்கள் என்ன கேட்குறீங்க. மாநில அரசினுடைய அதிகாரமா கவர்னருடைய அதிகாரமாங்கிற கேள்வி 163 விழுகிறது. இருக்கு, அது உண்மைதான். ஆனால் நான்
நேற்று என்ன சொன்னேனோ அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கவர்னர் உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் இல்லை, அவர் போட மாட்டார். நேற்று இதை சொன்னேன், 6ஆம் தேதியும் இதை சொன்னேன். இந்த உத்தரவு வந்த பிறகு என்னை மன்னிச்சிருங்க, நான் தொழில் செஞ்சு பிழைக்கிற வக்கீல், மாற்றி பேச முடியாததுனால அதை வச்சு தான் 3 வேளை சோறு எனக்கு. உச்சநீதிமன்றம் இவங்களை 4 நல்ல வார்த்தை சொல்லி அங்கேருந்து கலட்டி விட்டுருச்சு. நான் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ண தயாராக இருக்கேன் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் அவருக்கு அவர் என்ன செய்யலாமோ அதை செய்வார், இவ்வளவு தான். ஆஸ் இ டீம்டு ஃபிட், நான் திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தர் பேசக்குள்ளேயும் அதை தான் எடுத்து பார்க்குறேன், என்ன வார்த்தை. ஆஸ் இ டீம்டு ஃபிட், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ மன்னிச்சுக்கோங்க, டீம் ஆஸ்கி டீம்டு ஃபிட்னா அவருக்கு அதிகாரம், அவர் என்ன சரின்னு தோணுதோன்னு தமிழில் மொழிபெயர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழ், அவருக்கு எது சரி என்று தோன்றுகிறதை செய்ய முடியாது, அதிகாரத்தில் இருக்கிறதே பண்ண முடியும். அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அவருக்கு டீம்டு ஃபிட்டுங்கிற வார்த்தை தான் சார் இருக்குது. விருப்புரிமை, அது வாலிஷன் ப்ளீஸ், அது வேறு. விருப்புரிமை சார், பல தமிழ் மொழிபெயர்ப்புகள் டீம்டு ஃபிட்டுங்கிற வார்த்தை தான் சார் அதில் இருக்குது. அவருக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை அவர் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, கரெக்ட். அவருக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டு உள்ளன. ஏன்னா முதல் பாராவில் என்ன சொல்லிட்டாங்க, இதே ஜட்ஜ்மெண்டில் இது மத்திய சர்க்கார் போட்ட வழக்கு, 18/4/2012 ஒரு இணைச் செயலாளர் நாங்கள் விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த வழக்கில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தீர்ப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம். சரி சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள் குருடா. என்னென்ன 2000 இந்த கம்யூட்டேஷன் ரெமிஷன் கம்யூட்டேஷன் சஸ்பென்ஷன் இது மூணுமே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் தான் அன்னைக்கு கவர்னர்கிட்ட நளினியினுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் இங்கே கவர்மெண்ட்லேருந்து இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ கவர்னர் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த வித கன்சல்டேஷனும் வாங்கலை, எந்த கன்கரன்ஸையும் வாங்கலை, எந்த வித ஒப்பீனியனும் வாங்கலை, வாங்காமல் தன்னிச்சையாக அவர்களுக்கு இந்த கம்யூட்டேஷன் பண்ணுறாங்க, தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறார்கள். சரி, இந்த இஷ்யூ தருணத்தில் அந்த நேரத்தில் அப்படி தண்டனை குறைப்ப மத்திய அரசு எதிர்க்கலை. இல்லை அது மிக முக்கியமான, அதுக்கு நான் வர்றேன் வரல. அதன் பிறகு இந்த இஷ்யூ சுப்ரீம் கோர்ட்டில் பல முறை அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது, 5 பெஞ்சஸ் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்பொழுது கூட இப்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அந்த 161 இப்படி சாரி 435 அரசு வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்தது, அதுக்கு கவர்னரும் ஒத்துழைத்தார், அது தவறான முடிவுன்றது எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. ஸோ அவங்க பேசுகிற பொழுது எல்லா இஷ்யூஸும் தான் பேசுகிறாங்க. நீங்கள் 435 பேசுகிறீங்க, 435 கன்சல்டேஷன் இருக்குல்ல, இவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கு பிறகு கூட இதை நீங்கள் பேசவே இல்லை. என்ன காரணம்னா, அப்போ கம்யூட்டேஷன் இருக்குல்ல, அப்போ சொல்லுகிற பொழுது கம்யூட்டேஷனாக குறைக்கப்பட்ட அதிகாரம் இருக்கிற பொழுது இப்பொழுது பண்ணிட்டு போறாங்க ரெமிஷனு. அதனால ஒரு சகாயம் இல்லை, கிடையாது. ரெமிஷன் தனி, கம்யூட்டேஷன் தனி, அதனால அந்த தனி அதிகாரம் கிடையாது என்று சொல்லவே முடியாது. கம்யூட்டேஷன் தான் விடுதலை கிடையாது. இல்ல இல்ல, விடுதலை இல்ல விடுதலை அப்படின்ற பொழுது அப்ப இருந்தால் நண்பருக்கு ஒன்னு அதிகாரம் சொல்லிக்கிறேன். அதாவது அதுல கொடுக்கப்பட்ட 161 ரெமிஷன் கமிஷன் சாரி கம்யூட்டேஷன் அண்ட் இது சஸ்பென்ஷன் இது மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இது தனித்தனியா சொல்லல, அவங்களுக்கு 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் அது. அதனால முக்கியமான ஒரு விஷயமே, இதற்கு முன்பாக நளினியுடைய தண்டனை குறைக்கப்பட்ட போதோ, அதே போல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்று கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட போதோ, அல்லது அண்ணா பிறந்தநாளுக்கு கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட போதோ இந்த 161 படி தான் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து மத்திய அரசு எதிர்க்காததுனால ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு. இப்போ மிக முக்கியமான கேள்வியே, மத்திய அரசின் நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த விவகாரத்தில் மத்திய அரசுடைய நிலைப்பாடுங்கிறது என்ன? நீங்கள் முதல்ல இங்கே சாதாரண குற்ற வழக்குகளை கைது செய்யப்பட்டு
அண்ணா பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள்னு விடுதலை செய்கிறவங்களும் இந்த வழக்கை அதாவது நீங்க உங்களுடைய தொலைக்காட்சி என்ன நினைக்கிறீங்க, ஒரு தேச விரோதமான அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு கேக்குறோம். அரசு நிலைப்பாடு தான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க இல்லங்க சார். உச்ச நீதிமன்றத்துல கொடுத்த பிறகுதான 2018ல் ஒரு இணை செயலாளர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எங்களுக்கு விடுதலை பண்ணது மத்திய அரசின் நிலைப்பாடு. நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கிறாரு, பதில் சொல்லிடுறேன். நல்ல அருமையான பாயிண்ட். உங்கள் தொலைக்காட்சி என்ன நினைக்கிறது, இது ஒரு தேச விரோத வழக்கல்லவா என்று கேட்டார். தலைவணங்கி சொல்லுகிறேன், ஆம். மகாத்மா காந்தியை கொன்றது தேச விரோத வழக்கல்லவா? அதை எந்த ஆட்சியில் கோட்சேயை சஞ்சய் தத்வக்கு தேச துரோக வழக்கு இல்லையா? 300க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்த ஒரு ஒரு மாபெரும் குண்டுவெடிப்பு வழக்கு இல்லையா? சஞ்சய் தத் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தெரிஞ்சீங்க? இந்தியாவில் நடக்கிற தவறுகள் சம்பவங்கள் வேறு, இந்தியாவில அந்நிய சக்திகள் வந்து செய்யற சம்பவங்கள் வேறு. வழக்கு நடைபெற்று சுப்ரீம் கோர்ட் வந்து விடுதலை செய்யறேன்னு கருணாகராஜன் 161 சட்டப்பிரிவு அதை எடுத்து வச்சிருவோம். தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை நன்னடத்தை அடிப்படையிலோ அல்லது வந்து அதிகமாக அவர்கள் வந்து நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறார்கள் என்ற மனிதாபிமான அடிப்படையிலேயோ ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கும்பொழுது சட்டம் சஞ்சய் தத்துக்கு ஒரு மாதிரியாகவும் பேரறிவாளனுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குமா? இல்லை AK-47 வைத்திருந்தவருக்கு ஒரு மாதிரியாகவும் 2x2 9V பேட்டரி வாங்கி கொடுத்தவருக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்க முடியுமா? 9V பேட்டரின்னு என்ன சைஸ் தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்கு பயன்படுத்துறீங்க? தண்டனை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டிருக்கு. ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்ட பிறகு கருணை மனு பல நேரங்களில் அவர் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியிலையும் போடப்பட்டிருக்கு. அன்றைக்கு இருக்க கவர்னர் பாத்திமா பி வீட்டை போய் மனு கொடுத்தாங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு போட்டது நிராகரித்தாங்க. திருப்பி நீதிமன்றம் அதை வந்து தவறுன்னு கவர்னருக்கு இதுக்கான தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் திருப்பி என்னாச்சு? திருப்பி அப்படியே தான் கிடப்பில் இருந்துச்சு. நீங்க அதன்படி வாங்க அந்த வழக்கின் வரலாறு சொன்னீங்க இல்லையா? தற்போது அந்த வழக்கு தமிழக அரசின் அமைச்சரவை தீர்மானம் ஆளுநரிடம் சென்றிருப்பதோடு நிற்கிறது. இனி என்ன அப்படிங்கிறதுல மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் மத்திய அரசுடைய நிலைப்பாடு 3 தினங்களுக்கு முன்னாடி இப்போதானே அங்கே கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது திருப்பி நிலைப்பாடு என்ன, நிலைப்பாடு என்னன்னா இந்த சம்பவம் எப்போ நடந்தது எல்லாம் சொல்லலாம். இன்றைக்கி திருநாவுக்கு அரசு கடுமையாக எதிர்க்கிறாரு, பாண்டிச்சேரி முதலமைச்சர் விடுதலை செய்யக்கூடாதுங்கிறாரு, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விடுதலை செய்யக்கூடாதுங்கிறாங்க. இந்த நிலைப்பாடு விடுதலை செய்யக்கூடாதுங்கிறது காங்கிரசுடைய நிலைப்பாடு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாங்கள் மன்னித்து விட்டோம் விடுதலை செய்யலாம்னு சொல்றதுனால விடுதலை செய்யலாம்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் இன்னைக்கு பத்திரிக்கையில நீங்க படிக்கலையா? ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு அரசியல பாக்காதீங்க. இங்க வந்து நடந்த சம்பவம் ஒரு முன்னாள் பிரதமர் நம் தமிழக மண்ணிலே கொல்லப்பட்ட சம்பவத்துல எவ்வளவு வெளிநாட்டு பின்னணிகள் இருக்குங்கிறத பல கற்றைகள் நம்ம படிச்சுட்டோம். நீதிமன்றங்கள் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. எல்லாரும் இன்றைக்கு ராகுல் காந்தி மாதிரி நிறைய நீதிபதிகள் கூட சொன்னாங்க, நான் அப்ப அதை விட்டுட்டேன், சாட்சி எழுத விட்டுட்டேன்னு சொன்னாங்க. முடிஞ்ச பிறகு சொன்னாங்க. ஆனால் சார் ஒரு விஷயத்த சார் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, பயங்கரவாதம் உண்மைதான். பயங்கரவாதம் எந்த உருவத்தை இருந்தாலும் மன்னிக்க கூடாதுதான். ஆனால் இந்த வழக்கில் 41 பேர் அக்யூஸ்டாக சேர்த்தாங்க. அதில் 12 பேர் இறந்தவங்க, 3 பேர் அப்சாண்டடு, மீதி 26 பேருக்கும் தடா நீதிமன்றம் தடா சட்டத்தின்கள் மரண தண்டனை கொடுத்துச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? 4 பேருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்தது, 3 பேருக்கு ஆயுள் தண்டிச்சு, 19 விடுதலை பண்ணிச்சு. அப்போ என்ன சொன்னிச்சுன்னு ஒரு தெரிஞ்சுங்க, இது பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் வரக்கூடிய வழக்கு அல்ல,
இது சாதாரண கொலை குற்றமாகத்தான் கருதப்பட வேண்டும் என்று 302 பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஒரு பொய்யை இங்கே பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இது பயங்கரவாதம் பயங்கரவாதம் சொல்கிறாங்க. சட்டப்படி தான் பார்க்க முடியும், உணர்வு பூர்வங்களாக எதுவும் தண்டனை கொடுக்க முடியாது. சட்டப்படி பார்க்கும்போது சாதாரண கொலை குற்றமாக தான் கருதப்படுகிறது. சாதாரண கொலை குற்றமாக இருக்கும் பொழுது 341 சிறை நடைமுறை விதிகள் சொன்னாரு ஜெயின் கமிஷன் என்ன சொல்லுச்சு, பல்நோக்கு பல்நோக்கு போட்டுச்சு, பல்வேறு கைகள் வந்துங்க. நீங்க இன்னைக்கு நேத்து நடந்த உச்சநீதிமன்ற அந்த விஷயம் அவங்க என்ன நடந்தாங்க, இது வழக்கு கண்டுபிடிக்கல, தெளிவா சொல்றாங்க. இந்த வழக்கு கண்டுபிடிக்கல, இது வந்து அவங்க கைய கழுவி அனுப்பிட்டாங்க. சத்தியமா சார், அதுதான் இன்னைக்கு கவர்னர் செய்வாரா? இன்னைக்கு தான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய கோப்புகளை எல்லாம் நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோமா? நாளைக்கு கோப்புகள் போன பிறகு கவர்னர் என்ன முடிவு எடுப்பார்? அவர் நிராகரிக்கலாம், மீண்டும் திருப்பி அனுப்பலாம், திருப்பி எவ்வளவு நாள் வேணாலும் அவர் பெண்டிங் வச்சுக்கலாம், திருப்பி அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். எவ்வளவு விஷயங்கள் இங்க நடக்குது, நீங்க வார்த்தை அப்படி எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்றதுக்கு நான் உடனே கட்சியோட தலைவர், கட்சியோட தலைவர் கட்சியோட தலைவர் இல்லைங்கன்னா எல்லாம் இங்க அரசியல்ல வஞ்சிக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டவன், அந்த மக்களுக்கு சொல்ல முடியாத துயரத்தை கொடுத்தவர் எல்லாம் இன்னைக்கு ஆதரவா பேசலாம். இதுதான் அரசியல். நீங்க வந்து இன்னைக்கு 2 நாள் சம்பவத்தை மட்டும் வச்சு ஒரு விவாதத்தை எடுத்துக்க முடியாது. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ராகுல் காந்தி மன்னிப்பு, அவர் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது மன்னிக்க வேண்டியது தானே? ஏன் மன்னிக்கல? 1,36,000 தமிழர்களை கொன்று குவித்த திமுகவும் காங்கிரஸ் பேசிட்டிருக்கீங்க. விவாதம் மடைமாறுவது போல தெரிகிறது. இது நம்ம ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கொண்டு நாம பேசலாம், ஒரு சிறிய இடைவேளை. மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். திரு கண்ணதாசன், இடைவேளைக்கு முன்பாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கருணாகரன் அவர்கள் முன்வைத்தார். இன்றைக்கு இவர்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி, நான் மன்னிச்சுட்டேன் அவங்களை விடுதலை செய்யலாம், மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை சொல்லலை? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே விடுதலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் தானே இப்போ தீர்ப்பு வந்திருக்கு? இல்லை, இந்த வழக்கில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருந்தன. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, நான் சொன்னது போல் இந்த வழக்கு ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்டது. ஜெயின் கமிஷன் என்ன சொல்லிச்சு, இதில் வெளிநாட்டு சதிகளுக்கு தான் நினைக்கிறோம், இதனால் வந்து பல்நோக்கு இது புலனாய்வு மையம் ஒன்று அமைச்சு அது மூலமாக கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஏதாவது அந்த இது வேலை செஞ்சுருக்கா? இதெல்லாம் அவருடைய இதில் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்குகளை வந்து உண்மையாக அந்த வழக்கு நடந்த பொழுதுலேருந்து பார்த்தவங்களும் மிக தெளிவாக தெரியும். இதில் வந்து அந்த உண்மையான குற்றவாளிகள்ன்னு வெளியே சுற்றிட்டுருக்காங்கன்னு தான் பேரறிவாளன் தனது மனுவில் 30/12/2015 போட்ட மனு, அதில் தான் இதெல்லாம் தீர்ப்பு வந்திருக்குது. அவர் சொல்கிறாரு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டாலே, இது ஒரு சட்டபூர்வமான கேள்வி. இது
நம்ம நாடு சட்டத்தின் அடிப்படையில் உணர்வுபூர்வமாக யாருன்னு பார்த்துட்டு நீங்கள் தூக்கில் போடணும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் இயற்றிய போதே அதை ஒப்புக்கொண்டிருக்கலாமே, ஏன் வழக்கு தொடரணும்? அதைத்தான் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது நான் சொன்னேன், அவர்கள் சட்டப்பேரவைகளை அறிவித்ததோடு சரி, அதை வந்து 161 அமைச்சரவை கூடி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பாமல் இவங்க மத்திய அரசோட நேராக ஒரு மோதல் போக்க வச்சாங்க. நீங்க விடுதலை பண்ணலாம் நான் பண்ணுவேன். அது என்ன தெளிவா சொல்லிடுறேன், என்னன்னா தவறான பதிவு சொல்றேன். அதுல 435 ஏஜென்சி வழக்கை விசாரித்திருந்தால் அப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க கன்சல்டேஷன் வாங்க வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் அந்த 3 டைம் கொடுக்குறாங்க. நாங்க அந்த கன்சல்டேஷன் இட் இஸ் நாட் அ கன்சர்ன். ஸோ ஐ நீட் நாட் அப்டைன் கன்சர்ன்ட் அப்ரூவல் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 3 அது முடியவில்லை என்று சொன்னால் நாங்க வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க. விடுதலை செய்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அப்படி போடப்பட்டதுதானே. அதற்கு பிறகு இந்த ரெமிஷ் 161 இருக்க, அதற்கு முன்னாடியே அவங்க போய் அங்கே இதில் ஸ்டே வாங்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 3 நாளுக்கு முன்னாடியே போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. அவர் மக்கள் ஒரு குழப்பமான செய்தியை சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 435 ஒரு சட்டம், சிஆர்பிசி 100 அரசமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. அரசமைப்பு சட்டத்தின் விடுதலை செய்யும் பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நீதிமன்றங்கள் அதில் தலையிட முடியாதுன்னு இருக்குது. இது தெளிவாக பல வழக்குகளில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 415 மொதல் சொல்கிறாங்க, அது கன்சல்ட்டா இல்லை ரெக்கமெண்டேஷனா இல்லை கன்சென்டான்றதெல்லாம் சட்டச்சூழல் இருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அந்த வழக்கில், நீங்கள் போட்ட வழக்கில், இல்லை இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிச்சா இல்லையா? இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பேரறிவாளன் 30/12/2005 போட்ட வழக்கில் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையிலானது. இவங்க தமிழ்நாடு அரசுடைய வாதம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப அதை பேசிட்டு இருக்காதிங்க. என்னன்னா இத சொல்றாங்க, அந்த வழக்கு நிராகரிக்கப்படவில்லை. அதுல என்னன்னா அந்த வழக்குல இந்த முதல் பாரா சொல்லிட்டு, ஹவ்எவர் தி கவர்னர் இஸ் அட் லிபர்டி டு டிஸ்போஸ் தி பெட்டிஷன் ஆஃப் பேரறிவாளன் அண்டர் செக்ஷன் 161 அப்படின்றது சொல்லுகிறாங்க. அதனால அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி பத்தி கேட்டீங்க. ராகுல் காந்திகளுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு தலைவனை இழந்திருக்கிறார். அந்த கட்சியோட உணர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஆனால் மனிதன் எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்க முடியாது. திருந்தக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலை எடுத்துக்க முடியாது. ஆளுங்கட்சியா இருந்த பொழுதுதான் பிரியங்கா காந்தி வந்து நளினியை பாக்குறாங்க. பிரியங்கா காந்தி வந்து பாக்குறாங்க சிறையில, நளினியை வந்து பாத்துட்டு போறாங்க. அதுக்காக வந்து பார்க்காம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் மனிதர்கள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். மன்னிக்கக்கூடிய மனப்பக்கம் அப்போ இல்லாமல் வந்திருக்கலாம், இப்போ மன்னிக்கக்கூடிய மனப்பக்கம் வந்திருக்கலாம். அதனால ஏன் அப்போ வரலன்னு கேட்க முடியாது. நான் என்ன கேட்டேன், விடுதலை புலிகள் குறித்தான ஜெயலலிதாவுடைய கருத்து என்ன, 2009 அப்புறம் அவருடைய கருத்து என்ன, ஏன் மாத்திக்கிட்டா நீங்க கேட்க முடியுமா? முடியாது. அவர் நீங்க பேச விடுங்க. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு அப்படி மாறக்கூடியது என்றால் ஏன் ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்க கூடாது? திரு தமிழ்மணி, இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது? 6 உச்ச நீதிமன்றத்தில் எந்த வழக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்
மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கத்தால்? ஆமாம். யார் யாருக்கு எந்த சந்தேகம் அதில் இல்லை, சந்தேகம் இல்லை. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கை, இந்த மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த வழக்கு 14 இன்றைக்கு வரை இங்கு நிலுவையில் இருக்கிற போது மத்திய அரசாங்கம் 18/4/2018 நான் வேணால் தூக்கி காமிக்கிறேன், ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள், பெருசு பண்ணி காமிக்கிறேன். மொத்தமே 3 லைன் தான் அது இருக்கிறது அதில். அதனால் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துடுச்சு, அதனால் நாங்கள் இந்த வழக்கில் உத்தரவு போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 18/4/2018 உத்தரவுங்கிறது என்ன? 5 நீதிபதிகள் இதே வழக்கில் அதிகாரம் இருப்பது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லி அதன் பேரில் மத்திய அரசாங்கம் போட்ட உத்தரவு. ரெண்டாவது பாரா 1/9/2018 இங்கே இந்த திரு பேரறிவாளன் என்கிற அறிவு ஒரு பேப்பர் புத்தகத்தை போட்டிருக்கிறார். அதை பார்க்கிற போது அவர் 161 அரசியலமைப்பு பிரிவு சட்டத்தின்படி தமிழ்நாடு கவர்னரை அணுகியிருக்கிறார். அது கடைசி வார்த்தை. இயல்பாகவே அந்த அதிகாரம் படைத்த நபர் நேச்சுரலி த செட் அத்தாரிட்டி வில் கன்சிடர் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ஆஸ் ஹீ டீம்ஸ் ஃபிட். வித் திஸ் த கேஸ் இஸ் க்ளோஸ்ட். அப்போது 18/4/2018 வந்து என்ன முடிவுங்கிறத மத்திய அரசு இணை செயலாளர் லெவலில் சொல்லிட்டாங்க. அந்த சட்ட அறிவு இல்லாமல் அமைச்சரவை கூட்டம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற, அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்ன, அதான் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அந்த தீர்ப்பில் தெளிவாக சொன்னாங்க, இது மாதிரி மத்திய அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய விளக்கத்தை அது சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த மேட்டர் முடிஞ்சிடுச்சு. ஆனால் பேரறிவாளன் கொடுத்த மனு இன்றைக்கு இப்போ இன்னும் கவர்னர்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதற்கு ஒரு டிஸ்போசல் கொடுக்கணும். அப்படி அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அப்படி என்று சொல்லியிருந்தால் அதையும் சொல்லியிருப்பாங்க. தி கவர்னர் இஸ் அட் லிபர்ட்டி டு டிஸ்போஸ் என்று சொல்லுகிற பொழுது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை மத்திய அரசோடு சேர்ந்து கலந்தாலோசித்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த வித வார்த்தையும் அவங்க பயன்படுத்தலை. என்ன காரணம்னு நம்ம அப்படி தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இது இந்த இஷ்யூ வந்து பல காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்லணும். அப்புறம் ஒரு தெளிவான முடிவை சொல்லுகிற பொழுது அதையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதை அவங்க சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ அது மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது என்று தான் நம்ம அதை இன்ஃப்ளன்ஸ் பண்ணிக்கணும். அந்த காரணத்துக்காக தான் அது ஒன்று. இன்னொன்று வந்து, மாநில அரசு ஒரு தீர்மானத்தை கேபினெட் இதை கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள் என்று நிறைவேற்றி அதை 161 பரிகாரம் இவங்க கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா, கவர்னர் சப்போஸ் இது ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா மீண்டும் செகண்ட் ரீடிங் இஸ் ஆல்சோ தேர். ரெண்டாவது ரீடிங்கில் திரும்பவும் அனுப்பினால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதில் அதை அவர் மீற முடியாது. அதனால தான் அவர் அமைச்சர் ஜெயக்குமார் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார், இதை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அதனால் கட்டாயம் கவர்னருக்கு வேறு எந்தவித இதுவும் கிடையாது, அவர் நிச்சயமாக அதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். சரி, திரு தமிழ்மணி சுருக்கமாக உங்களுடைய பதில். இந்த உச்சநீதிமன்றம் கவர்னர் தீர்மானிக்கிற போது 18/4/2018 உத்தரவை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் கவர்னர் ஹேஸ் பர்ஃபெக்ட் லிபர்ட்டி. இல்லை என்றால் அந்த தீர்மானத்தை ஒரு தடவை தெளிவாக சொல்ல முடியுமா? அந்த 18/4/2018 என்ன தீர்மானம் அப்படிங்கிறது? மத்திய அரசுக்கு அதிகாரம், மத்திய அரசு நாங்கள் அனுமதி உங்களை விடுதலை செய்ய நாங்கள் தயாரா இல்லை. அதுதான் வந்து அரசின் நிலைப்பாடு அப்படின்னா,
பின்னி கவர்னர் ஏன் தாமதப்படுத்தணும், இல்லை எங்களுக்கு விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லலாமே, ஏன் தாமதப்படுத்தணும் 24 மணி நேரங்கள் மீண்டும் சட்ட ஆலோசனைகள்? முறைப்படி மாநில அரசிட்ட இருந்து என்ன ரிக்வஸ்ட் அங்கே அனுப்பலங்க, இப்பெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க, அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்ன தகவல்னா எல்லா வழக்கில் இருக்கிற எல்லாருடைய ஃபைல்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இன்று மாலை அல்லது நாளை காலை போன்றிருக்காங்க, அதை வாங்கி அவங்க பரிசீலனை பண்ண மாட்டாங்களா? சார் அது மத்திய அரசு முடிவுனா இது கவர்னருங்கிறதுக்கு இப்போ கண்ணதாசன் அண்ணன் அழகாக சொன்னார், எதையுமே உணர்வுபூர்வமாக பார்க்கக்கூடாது, இங்கே சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்குது, சட்டப்பூர்வமாக சிந்தனை பண்ணுங்கள். இதைத்தான் எல்லாரும் நீங்கள் 1991 ஆரம்பத்துலேருந்து வழக்கு முடிகிற வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு தானேங்க எல்லாம் நடக்குது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விடுதலை செய்யணும் ஒரு முடிவெடுத்து எல்லாம் சந்தோஷப்பட்டோம், எல்லாம் விடுதலை ஏற்பாடு நினைச்சோம், உடனே அதில் மாற்றம் வந்துச்சு, அன்னைக்கு மட்டும் அதை விவாதித்தோம், திருப்பி அது முடிஞ்சு திருப்பி வழக்கு நடந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் வழக்கு அதை முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் கருணை மனுவை கவர்னர் பரிசீலிக்காமல் இருக்காருங்க, அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ண சொல்லும் கேட்குறாங்க. உன் கவர்னர் நினச்சா பரிசீலனை பண்ணிக்கலாம், மாநில அரசு அதை ரிக்வஸ்ட் அனுப்பலான்னு சொல்லலாம், கிடையாது மாநில அரசு அனுப்பலாம்னு சொல்லலாம், அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. ப்ளீஸ், இதெல்லாம் பேப்பர்ல வர்றது அது கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. இல்ல இல்ல ஆர்டர்ல இல்ல, ஆர்டர்ல ப்ளீஸ் பர்ற ஆர்டர்ல இல்ல. தயவு செஞ்சு இது உச்சநீதிமன்றத்துக்கு அமெண்ட்மெண்ட் நீங்களானு கொடுக்க முடியாது சார். ஒண்ணே ஒண்ணு, இந்த வழக்குல ஹோம் டிபார்ட்மெண்ட்டையும் கேட்காம அட்டர்னி ஜெனரலை கேட்காம எந்த முடிவும் மிக மிக நிச்சயமாக கவர்னர் எடுக்க முடியாது. இல்லைங்க, ரெண்டாவது கவர்னர் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டாவது முறை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுங்கிற சட்டம் எப்படி இருக்கோ, ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல் ரெண்டாவது முறை எத்தனை காலம் வேண்டுமானாலும் அவர் பெண்டிங்கில் வைத்திருக்கலாம்னு சட்டம் இருக்கு. இது எல்லாமே எல்லாமே சட்டத்துக்குட்பட்ட சம்பவங்கள் தான். பேரறிவாளன் விடுதலை ஆகணும், அதற்கு எதிர்ப்புங்கிறது சட்டத்துக்கு எதிர்ப்புங்கிறது மத்திய அரசு அவங்க தொடர்ந்த வழக்கு, ஏற்கனவே காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ அந்த அரசு நடைபெற்ற வழக்கை எப்படி கொண்டு செல்லணும், அந்த கருத்துக்களுக்கு மத்திய அரசுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பார் எப்படியோ சட்டப்பூர்வமாக எல்லாம் நடக்குதுங்கிறது தான் மத்திய அரசோட நிலைமை. தனிப்பட்ட யாருக்கு யார் எதிர் கிடையாது. இன்றைக்கு இந்த விடுதலை, 7 பேரோட விடுதலை, தமிழர்கள் தமிழர்கள் சொல்கிறோம், இதில் 3 பேர் தமிழர்கள், 4 பேர் வெளியூர் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், எல்லாரும் விடுதலையான சட்ட அடிப்படையில் அப்படிங்கிறத விட கருணை அடிப்படையில் கூட முடிவு எடுக்கப்படலாம். அதாங்க இப்போ இந்த மனு கருணை அடிப்படையில் தான் மனு, இந்த கருணை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லையாங்கிறத இனிமேல் கவர்னர் அவர் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கேட்டு சட்ட வல்லுநர் மீண்டும் அதே கேள்வியை கொண்டு வரேன்னு நினைக்க வேண்டாம். அப்போ சஞ்சய் தத்துக்கு கிடைச்ச கருணை ஏங்க, நீங்கள் கிடைக்குமா இப்படி இப்படி வில்லங்கமான ஒரு ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசக்கூடாது. இந்த வழக்கோட தன்மை என்ன, என்ன நடந்தது, ராஜீவ்காந்த் எப்படி கொல்லப்பட்டார், எப்படி வெடிகுண்டு வைத்து ஒரு அந்த தானு போய் கட்டி ஒரு மாலை போட்டு அது வெடிக்க வச்சு செஞ்சு இந்தியாவிலே ஒரு புதுமையான ஒரு கொலையை எங்கே இந்த சிறீபெரும்புதூரில் நம்ம பார்த்தோம், எவ்வளோ பெரிய அதில் ராஜீவ்காந்தி கொலை மட்டுமா, கூட இறந்தவங்க எத்தனை அதிகாரிகள் எத்தனை ஊழியர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் சஞ்சய் தத்துன்னு பேசுறதுல உங்களுக்கு நீங்கள் இந்த வழக்கை மட்டும் வந்து பேசுங்க சார். இப்போ சஞ்சய் தத் அப்படின்னு சொல்லும்பொழுது சஞ்சய் தத்துக்கான அந்த கருணை அடிப்படையிலான விடுதலை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு கூட செய்யவில்லை. ஏரவாடா சிறையுடைய ஜெயிலர் நன்னடத்தை அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஆட்சியில கேள்விகள் மறுபடியும் கண்ணதாசன் அவர்களை சொல்லத சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், எல்லாமே சட்டத்துக்குட்பட்டு தான் நடக்குது. சஞ்சய் தத்தையா பிரச்சனை இல்ல, எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி எப்படிலாம் அங்கே நாடகங்கள்லாம் நடந்தது, எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் என்ன வேடிக்கை பார்த்தாங்க, உற்சாகமா இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் நாடகம் ஆடலாம், நடிக்கலாம், அரசியல அதை பார்க்க கூடாதுன்னு பேரறிவாளன் அம்மா சொன்ன மாதிரி இதை வச்சு அரசியல் செய்யலாம்னு நிறைய குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க கூட அப்படிப்பட்ட கேள்வி தான் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. வழக்கோட தன்மை நல்லா தெரிஞ்சுங்க, வழக்கோட தன்மை என்ன, இந்த வழக்கு வேறங்க, இந்த வழக்கு வேற. அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே கொலை குற்றவாளிகள் விடுதலை பண்ணிருக்கலாம், 161 படி விடுதலை பண்ணிருக்காங்க, ஏன் இதை பண்ணலாம் இப்ப கேட்க முடியாது. இந்த வழக்கோட நடைமுறை கடந்த ஆண்டுகள்ல எப்படி எல்லாம் நடந்திருக்குங்கிறத நீங்க முதல்ல சிந்திச்சு பாத்து,
இதுவும் சட்டப்படி தான் நடக்கும். சட்டத்துக்கு புறமா நடந்தா அதுக்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ இதுல வந்து காங்கிரஸ் அரசுடைய நிலைப்பாட்டை நீங்க பின்பற்றுறீங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்ப காங்கிரஸ் திமுகவை சேர்த்து சொல்லுங்க. எல்லா கேள்விகளையும் நீங்க திசை திருப்புறீங்க. திசை திருப்புறீங்க. மத்திய அரசு 2014 அந்த வழக்கை தாக்கல் செய்த பொழுது திமுக கூட்டணியில இல்ல ஒண்ணு. அதற்கு பிறகு கனிமொழி என்னைக்கு எம்பி ஆனாங்கன்னு கேளுங்க. சொல்லிட்டு அடுத்த வாரம் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க. மாற்றத்தை நோக்கி விவாதத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் திரு கண்ணதாசன். நண்பர் கருநாகராஜன் ஒரு கேள்வி, சஞ்சய் தத்தை பேசும்போது கேட்கும்போது கோபப்பட்டார். நான் கோபப்படல, அது மாநில அரசுக்குரிய அதிகாரம். மராட்டி அரசு அதற்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்ணிச்சு. அதையே எவ்வளோ காலம் குறைச்சாங்க, ரிமிஷன் வெளியில் இருந்ததெல்லாம், அதை பற்றியெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த அரசு அதுலேயும் ஒரு சின்ன திருத்தம், என்ன அதுலேயும் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. அந்த விடுதலையை வந்து மராத்திய மாநில அரசு செய்யவில்லை, அந்த ஏரவாடா சிறையின் ஜெயிலர் நன்னடத்தை அடிப்படையில் அது தவறு தவறு அந்த மாதிரி விடுதலை பண்ணுங்க. இல்ல இல்ல அது மாதிரி இல்ல 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 மாநில அரசு அப்படிதான் அப்படிதான் மராத்திய அரசு இல்ல இல்ல நான் சொல்லிறேன் நான் சொல்லிறேன் ஒரு நிமிஷம் நான் சொல்லிறேன். மாநில அரசுடைய கன்கரன்ஸ் இல்லாம விடுதலை பண்ண முடியாது. ஒண்ணு ரெமிஷன் சிஸ்டம்ன்றது வேற, இவ்வளோ நாள் வேலை செஞ்சால் அதில் பரோலை கூட ரெமிஷனாக எடுத்துக்கலாம்னு சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்றில் அவரோட முரண்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கொலை குற்றம், அதுவும் பயங்கரவாத கொலை குற்றம் தான். அங்கேயும் பாகிஸ்தான் கை தான் இருந்துச்சு, அங்கேயும் ஏகப்பாடி சன் வச்சிருந்தா தான் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து தண்டனை வந்து 5 ஆண்டுகள் தான், அதுக்கு ஏகப்பாடி சன் வச்சிருந்தது 5 ஆண்டுகள். ஆனால் எதற்காக நான் ஒன்று கேட்குறேன், 9 வோல்ட் பேட்டரி வாங்கினார்னு சொல்கிறார்ல, அந்த வழக்கில் எந்த பெட்டி கடையில், அவருக்கு தெரியும் அவர் என்ன வணிகர்களோட நிறைய நெருங்கிய தொடர்பு உள்ளவர், எந்த பெட்டி கடையில் 2 பேட்டரி வாங்கினா ஒரு குற்றம் செய்கிறவன் பில்லு போட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு போவான். அந்த வழக்கில் பில்லு தான் வந்து சாட்சியமாக இருந்துச்சு இவர் வாங்கினான். இப்படி வழக்கில் நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இல்லை வழக்கில் நான் போகல, திரும்ப சொல்லிட்டேன், வழக்கில் நான் போக விரும்பல, வழக்கில் போக விரும்பல. அது ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சு, அவர்கள் குற்றவாளிகள் தான் முடிவு பண்ணிடுச்சு, அதனால் அதுக்கு நான் போகலை. இப்போ உள்ள பிரச்சனை, இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் விடுதலைக்காக முன் விடுதலை என்பது ஒரு கைதிக்குரிய உரிமை, அது தமிழ்நாடு சிறை நடைமுறை விதிகள் உள்ள இருக்குது. பிரிவு 341, 342 இருக்குது, அந்த ரூல்ஸ் அடிப்படையில் தான் விடுதலை பண்ணுறாங்களே தவிர, நீங்க வந்து அதுக்கு எதுக்கும் கம்பேர் பண்ணி பேச முடியாது. அதாவது ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் அவருக்கு அண்ணன் சொல்லிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, ராஜீவ்காந்தி கொலையான பிறகு ஒரு பாரத பிரதமர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது தான் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஸ்டாண்ட். அதுதான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாண்ட். இன்றைக்கு என்ன சூழ்நிலைன்னா, என்னென்ன அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் இன்றைக்கு தூக்கு போடுவாங்களா, நாளைக்கு தூக்கு போடுவாங்களா அப்படின்னு காத்து கொண்டு இருந்தார்கள். இதுவே பெரிய தண்டனை, அதனால் அவருடைய தண்டனை தூக்கு தண்டனையை நான் வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கிறேன்னு அப்படின்னு தான் குறைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் ஒரு மனிதாபிமானம் தான். மனிதாபிமானம் ஒரு 27 வருடமாக
ஒரு சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும், அதுக்கு சட்ட சிக்கல் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. திரு தமிழ்மணி, அவர் முடிச்சவர் தான் பேசுறேன். அவர் ஒரு செய்தி சொன்னார், அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நளினிக்கு தண்டனை குறைப்பு செய்த பொழுது இதே அவங்களோட தலைவி வந்து இல்ல இல்ல சட்டசபையில ஏனென்றால் நளினிக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அங்க உங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. காங்கிரஸ் காரன் அவன் சொல்றான், அத கேட்டி அது கூட தெரியாம பேசுற, அத நீங்க சொல்றீங்க. யார் ஆட்சி செய்யும், 2000 ஆண்டு பிஜேபி ஆட்சி இல்ல இல்ல 2000 பிஜேபி ஆட்சி, அது கூட தெரியாம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்குது, அது கூட தெரியாம பேசுறாரு. அவருடைய கேபினட் வேண்டுகோள் பேர் தான் அவங்க வந்து பார்த்தாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க. அதுக்கு அப்புறம் அவங்களோட தான போய் சரி 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 ஓகே திரு, அவர் தீர்த்து விட்டு என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல அத கடந்து வந்துடலாம். என்னோட கேள்வி என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகளில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறது முந்தைய காலங்களில். இப்போது ஆயுள் தண்டனைனா என்ன, ஆயுள் தண்டனைனா என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. லைஃப் இஸ் லைஃப்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஆனால் ஆயுள் தண்டனை அப்படின்னா 14 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றாங்க. உண்மையில் ஆயுள் தண்டனைனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. இன்னொன்று சார், தெளிவு இருக்குது சார், இருக்குங்க. அதுல சந்தேகமே இல்லை. 50 வழக்குல கர்நாடகாவில இருந்து போன வழக்குகள் சொல்லிட்டு, அதுல எந்த விதமான தெளிவின்மை இல்லை. என்ன சொன்னாங்க, 433வது பிரிவில் 433A ஒன்று கொண்டு வந்து குத்துறாங்க. அதை குத்திட்டு சிஆர்பிசியில் என்ன சொன்னாங்கன்னா, இறப்பு தண்டனையை, தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்திருந்தால் 14 ஆண்டுகள் கழிந்தால் அன்றி விடுதலை செய்ய அதிகாரம் இல்லை. 433A அதை தான் நான் நேற்று சொன்னேன். அதுலேயே 433A ஒன்றை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செக்ஷன் 24லையும் 167லையும் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே சிஆர்பிசியில் பல்வேறு ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க. தப்புன்னு சொல்லலாம், அதிகாரம் இருக்குது. 21 ஆண்டு காலம் எந்த குற்றத்தை செய்துவிட்டு யார் தமிழ்நாட்டில் சிறையில் இருந்தாலும் ஒவ்வொரு 21 ஆண்டு காலம் தாண்டிய, அதாவது 1 ஆயுள் தண்டனை தாண்டின பிறகு ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு உயர்மட்ட குழு ரிவ்யூ பண்ணும். 2 ஆயுள் தண்டனை ஆடிச்சுன்னா நாங்கள் விட்டுடுவோம்னு சொல்லிட்டா, Article 21 ரைட் டு லிவ் வித் டிகினிட்டிக்கு பர்ஃபெக்டாக செட்டில் ஆகும். இன்டர்நேஷனல் லா என்னன்னா, ஒரு மனிதனை தண்டிப்பது என்பது காயப்படுத்த கஷ்டப்படுத்த அல்ல, திருத்துவதற்காகத்தான். அவன் சாவர வரைக்கும் அங்கேயே புதைக்கிடான்னு சொன்னால் திருத்தறதுக்கு இல்லை, இன்னும் 10 பேர் குற்றவாளி உருவாவான். எனவே 433A ஒரு பிரிவு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதை செய்தால் மட்டும்தான் என்னுடைய தாழ்மையான கருத்தில் இது முடிவுக்கு வரும். ஒன்றே ஒன்று என்னுடைய கேள்வி என்னென்னா, சின்ன துணை கேள்வி, எனக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. மரணம் வரையில் சிறையில் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய, நீங்கள் சொன்னீங்களா, லைஃப் ரைட் டு டிக்னிஃபைட் லைஃப், கண்ணியமாக வாழக்கூடிய அந்த உரிமைக்கு எதிரான விஷயமாக இருக்குமா? மிக நிச்சயமாக திருந்துவ, ரெண்டையும் தயவு செஞ்சு பார்க்கணும். நீங்கள் அவனை திருத்துவது தான் சிறையில் அடைக்கிற நோக்கம் என்பது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதுவும் ப்ளஸ் டிக்னிஃபைடு லிவிங் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் சாவர வரைக்கும் அங்கேயே தான் புதைக்கணும்னு சொன்னால், பார்பேரிக்லா காட்டு மிராண்டத்தனமான, இது இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் சொல்லலை சார், எந்த கட்சி எந்த குற்றம் யாராக இருந்தாலும் இட்ஸ் பார்பேரிக்லா.
இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் சார், ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 4 மாதத்துக்கு முந்தி சொன்ன 10 TVல சொல்லிட்டேன், திஸ் கேஸ் கால்ஸ் ஃபார் நாட் அ லீகல் சொல்யூஷன், எ பொலிட்டிக்கல் ரெசொல்யூஷன். 5 மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு பொது தேர்தலை வச்சுக்கிட்டு சத்தியமாக விடமாட்டாங்க சார். அது உங்களுடைய கருத்து. அவ்வளோதான், அவ்வளோதான், என் கருத்து தான் சார். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சுருக்கமாக சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன, நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன்னா, ஏற்கனவே இப்படி ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது கவர்னருடைய அலுவலகத்தினால. ஏற்கனவே ஒரு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர் செய்யலாம். ஒன்று, அரசாங்கத்திலேருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கவர்னருடைய அலுவலகத்துக்கு சென்றால் அதை அவர் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அதில் வந்து இந்த மாதிரி மத்திய அரசை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பில் இந்த அதிகாரமே இல்லை, 161 பிரகாரம் அவருக்கு அதிகாரமே இல்லை என்று தீர்மானித்திருந்தால் நிச்சயமாக அதை சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் அவங்க சொல்லலை. என்னென்னா, இட் கெனாட் பி என்டர்டைன் பை தி கவர்னர் பிகாஸ் அது ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி தான். அது இல்லை, அது அந்த இன்ஃபரன்ஸ் நீங்கள் எப்படி எதிர்மறையாக ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் அதை எடுத்துக்க முடியும், அப்படி தான் இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதனால் அதில் நீங்கள் குறிப்பிட்டு அதில் சொல்லாத காரணத்தினால இது மாநில அரசு கொடுக்க போட்டுள்ள தீர்மானத்தை கவர்னர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ரெண்டு, ஆமாம். மூணாவது என்னென்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு கணக்கில் எடுத்துக்கணும். கவர்னர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கொண்டு இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்றது தான் மாநில அரசு. சுருக்கமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் பதில் ஒரு கேள்விக்கு ஒன்று கேட்டீங்க, இறக்குமுறை இருக்குதானே. இப்போ சில சட்ட திருத்தங்கள் 376 AB 376 DA கொண்டாந்துருக்காங்க, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு சாகும் வரையில் சிறையில் இருக்கணும்லாம் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கிட்ட மனிதாபனமற்ற செயல் தான். நான் என்ன சொல்ல வரேன், மனிதன் ரெஃபர்மேட்டிவ் தான் சிறையுடைய நோக்கமே, திருந்தணும். இவர்கள் திருந்தியிருக்கிறார்களா இல்லை என்பதுதான் இங்கே கேள்வி. இவர்கள் சிறைக்கு போனபொழுது எப்படிப்பட்ட சூழல் இருந்தது, 27 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி, இதைத்தான் சட்டம் எடுத்து பார்த்து கொண்டு அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். நாங்கள் இந்த மாநில அரசு அதை உடனடியாக முழு மூச்சுடன் இருந்து அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்களை கேட்கிறோம். திரு கருணாகராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து. என்னோட கேள்வி என்னென்னா, இவர்கள் விடுதலை 27 ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் தற்போது திருந்திய மனிதர்களாக இருக்கலாம் என பேரறிவாளன்லாம் பார்த்தா, அவங்க அவர் உள்ளேயே வந்து BCA MC எல்லாம் படித்து மாநில அளவில் வந்து மிக நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்து திருந்திய மனிதராக இருக்கிறார் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆக உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் கட்சி கடந்து உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது? என்னுடைய கருத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, நான் கட்சி சர்வதானம் பேச வந்திருக்கேன். சரி, அதாவது சட்டத்துக்குட்பட்டு எல்லாம் நடக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது மாறி 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 இந்த வழக்கில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கும் சட்டத்துக்குட்பட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, மாநில அரசு பரிந்துரை பண்ணுறாங்க அல்லது தகவல் சொல்கிறாங்க, கவர்னர் அதில் என்ன முடிவெடுப்பாருங்கிறது எல்லாமே சட்டத்துக்குட்பட்டது தான். இதைத்தான் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இது தவறான முன்னுதாரணமாயிரும், சட்டத்துக்குட்பட்டு எது நடந்தாலும் எங்களுக்கு அதில் வந்து ஆட்சேபனை இருக்க போகிறதில்லை. மத்திய அரசு இன்றைக்கு சொல்லியிருக்கிற கருத்து, இந்த வழக்கில் முந்தைய அரசு காங்கிரஸ் அரசு கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்களை விடுதலை பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்த மாதிரியும், பிஜேபி அரசு அதுக்கு நாங்கள் மறுக்கிற மாதிரிங்கிற கருத்தை நீங்கள் மக்கள்கிட்ட திணிக்க நினைக்காதீங்க. இந்த வழக்கினுடைய அடிப்படை தொடக்கம் எங்கே இருந்துச்சோ அந்த தொடக்கத்தினுடைய முடிவு இன்றைக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதா என்னங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இது சட்டத்துக்குட்பட்டு நடக்கிற விஷயம், இதுதான் உண்மை. சரி, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆளுநர் தற்போது சட்ட வல்லுநர்களோடு ஆய்வு செய்து வருகிறார், ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக என்ன நடவடிக்கையை, என்ன முடிவை அவர் எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறது நிச்சயமாக சீக்கிரமே தெரிந்துவிடும். அமர்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு தருணத்தில் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைத்தளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.